வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்குற பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மாட்டுச்சந்தையில் எருமைகளோட விலை நிலை வந்து என்னென்ன பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எருமைகள் வந்து நிறைய வந்து இறங்கியிருக்கு இந்த வாரத்தில். ஒவ்வொன்றும் என்ன விலை, எப்படி என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டலாம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகலாம். ஐயா, இந்த எருமை என்ன விலை வருங்க ஐயா? வளப்பு கடாரி, இது வந்து எத்தனை நாள் கண்ணு இருக்கீங்க? ஒரு வருஷம் ஆச்சு. இன்னொரு 8 மாசம் ஆகணும் பயிர் போதே. பயிர் பண்ணலாம். பயிர் பண்ணலாம். சரிங்க. நீங்க எப்படி வியாபாரியா இல்ல வாங்கி கொடுக்குற கம்சன் வியாபாரி? கம்சன் வியாபாரி. சந்தைக்குள்ள எந்தெந்த சந்தையில போனா உங்களுக்கு பிடிக்கலாம்? என்ன மோர் குழையோ, நயினாமலை, பொள்ளாச்சி, இங்கே திருப்பூர், கொண்டடா, அதுக்குள்ள அவர் கூட்டிட்டு போயிட்டாங்க. சரிங்க. இது 20 ரூபா சொல்றீங்களா? ஆமாம். சரி, ஓகேங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அப்படியே அந்தல போனீங்கன்னா அந்தல ஒரு எருமை கொண்டாடுறாரு. வேலை முடிச்சுட்டாங்க, நீங்கள் வாங்கிட்டு போறாங்க. சரி, ஓகே. இந்த அண்ணன் ஒன்று வச்சிருக்காரு, இதை பார்ப்போம். இது கோணக்கண்ணா எருமை கடாரி, இது என்ன விலை வரணும்? 30,000. வளர்ப்புண்ணா? வளர்ப்பு கண்ணு, வளர்ப்பு கடாரி எருமை. 30 ரூபா விலை சொல்றாங்க. பயிர் பண்ணலாம், எடுத்துட்டு போனா இன சேர்த்தலாங்கிறாங்க. சரி, ஓகேண்ணா. இந்த மாதிரி கண்ணு வந்து உங்ககிட்ட நிறைய இருக்கா? அப்படியே தம்ம கொஞ்சம் கீழே இருக்குங்க. காயில் இருக்கிறத இருங்க, உங்களை எடுக்கணும். இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஆள் இல்ல. சரி, இப்ப எருமை மாடுகள் என்னென்ன ரகமான எருமை மாடுகள் உங்ககிட்ட கிடைக்கும்? மொராடு எல்லாம் இருக்கு. சரி, உங்க பேரு போன் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. திருமூர்த்தி. இங்க திரும்பி திருமூர்த்தி. 93-84-17. 73-66. எந்த ஏரியாங்க? பெருந்துறை. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம இந்தல போனோம்னா கோணாக்கண்ணுங்கிறது காலக்கண்ணா தான் கோணாக்கண்ணும்பாங்க. ஆனா இதெல்லாம் என்ன விலை வரும்? 2-5 ரூபா கோணாக்கண்ணா காலக்கண்ணா? கோணாக்கண்ணா. அவரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நீங்க வியாபாரியா? என்னென்ன மாதிரி ரகமான எருமை எல்லாம் உங்ககிட்ட கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். சரிண்ணா, இப்ப எருமை தேவைப்படுறவங்களுக்கு வந்து உங்க நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. சொல்லட்டுங்களா? 97-77-18-79. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம இந்த போனோம்னா ஐயா, இது வீடு எடுத்துக்கலாமா? இதெல்லாம் கோணாக எருமகண்ணு கடாரி. இது ஈத்து இறங்கிருச்சுங்களா? இந்த கடாரி 3 ஈத்து ஆயிருச்சு. இது என்ன விலை வருங்க? ஒரு 30 ரூபா சொல்லுங்க. 30 ரூபா. பால் அளவில் எத்தனை கொடுக்குங்க? பால் பால் 4 லிட்டர் கொடுக்கும். 4-5 லிட்டர் கொடுக்கும். சரி சரி. இந்த மாதிரி எருமை எல்லாம் உங்ககிட்ட நிறைய கிடைக்குமா? கிடைக்குங்க. வாங்கலாம் வாங்கலாம். நல்லாம்பட்டி. நல்லாம்பட்டியில கோழி சந்தையில எப்படி போயிட்டு இருக்கீங்க? கோழி சந்தையில நல்லா போகுது. அண்ணன் ஒரு 2 எருமை கொண்டாந்துருக்காரு. ஆனா இது என்ன ரேட்டு வரணும்? எருமையில 35. இது வளர்ப்பு கடாரி, வளர்ப்பு எருமை. அந்த எருமை நாட்டு எருமை. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? கலச்சல் இது
ini ஏத்து எத்தனை இறங்கி இருக்குங்க இன்னும் ஏத்து போடல பயிர் பண்ணல வாங்கிட்டு போனா அது அதே மாதிரி தான் சரி ஓகே இப்போ இது போ வேற வெச்சிருக்கீங்களா நான் இருக்குது நான் எத்தனை இருக்குங்க ஒரு 5 இறங்கி இருக்கு 5 இறங்கி இருக்கு உங்கட்ட எப்படி நாட்டு எருமை மட்டும் தான் கிடைக்குமா இல்ல எப்படிங்க நாட்டு எருமை மட்டும் தான் கொடுக்கறீங்களா நாட்டு எருமை தான் கொடுப்பா அப்படி இல்ல வாங்கி விக்கிறீங்கங்க எந்த எருமை எதை கான்டாக்ட் பண்ணி நம்பர் வேணும் சொல்லுங்க கேட்கங்க சொல்லுங்க 89 சைபர் 32 74 சைபர் 74 இந்த நம்பரை கூப்பிடுங்க வாங்கி தரணும் சார் என்னென்ன மாதிரி எருமை எல்லாம் உங்ககிட்ட கிடைக்கும் எல்லா எருமையும் கிடைக்குங்க எல்லா எருமையும் கிடைக்கும் மாடு பசு மாடு கன்னுக்குடி எல்லாம் வாங்கிக்கலாங்க எல்லாமே வாங்கலாம் இதுல இருந்த நண்பர்கள் தானுங்க ரெண்டு பேரும் அதான் எங்க பெரிய அண்ணன் அவர் அந்தல போயிட்டாரு சரி உங்க பேர் அப்படியே சொல்லிருங்க அந்த பேர் ராஜாங்க பொள்ளாச்சி பொள்ளாச்சி சரி ஓகே நான் ரொம்ப நன்றி சரி ரொம்ப நன்றி அதே மாதிரி இது வளர்ப்பு கன்னுதான் இதுல பாத்தீங்கன்னா அண்ணா வணக்கம் நீங்க வியாபாரியா எந்தெந்த ஊர் சந்தைக்கெல்லாம் போவீங்க எல்லா ஊர் சந்தைக்கும் போவீங்க நீங்க என்ன சேல்ஸ் நினைக்கிறேன் என்ன ரேட் வருங்க வளர்ச்சி அவர் இன்னொரு ஜோடி புடிச்சிட்டாரு நினைக்கிறேன் ஜோடியோட போயிட்டு இருக்கிறாரு காலைனாவே காலைதான் செம சூட்டிப்பு சரி ஓகே இங்கேயும் அதே மாதிரி கண்ணு கொண்டாந்துருக்காங்க டேய் முட்டிட போகுது ஐயா இதெல்லாம் கடா இருக்கண்ணா கோணா கண்ணா கோணா கண்ணு தான் இது ஒவ்வொன்றும் என்ன ரேட்டு வருங்க ஜம்மு இருக்கு அப்படியே நம்ம அந்த போவோம் போறாங்க சரி ஓகே நம்ம அப்படியே அந்த போவோம் அப்படியே ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அங்க பாத்தீங்கன்னா கண்ணோட இருக்காங்க ஆனா இது வீடு எடுத்துக்கலாமா ஒரு மூணு எருமை கொண்டாந்துருக்காங்க இதெல்லாமே கிணறு கண்ணு ஒவ்வொரு எருமையும் என்ன விலைனா வரும் போவீங்க சரிண்ணா நல்ல நல்ல ரகமான நாட்டு எருமை எல்லாம் வாங்கணும்னா என்ன விலையில இருந்து ஆரம்பிக்கும் நாட்டு எருமை கம்மிங்க 30 ரூபாயில இருந்து 75 ரூபாயில இருந்து ஆரம்பம் முறாவெல்லாம் 70, 80, 90 லட்சத்துக்கு மேல நிறையதே அது ரேட் ஜாஸ்தி வரும் முறாவுக்கு ரேட் ஜாஸ்தி அது எருமை நல்லா பெருங்குட்டு எருமையா இருக்கு பால் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு பாலை கொடுக்கறது பொறுத்து தீவனம் கொடுக்கறது பொறுத்துங்களா சரி சரி
Raja. அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லிரணும் 94 494 429 சைபர் 7 238 சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே நம்ம இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு 201 வந்திருக்காங்க கண்ணோடைங்களா அது கண்ணோட எருமை விற்பனைங்க இந்த எருமை வந்து இந்த கண்ணோட வந்திருக்காங்க இது என்ன கோணா கண்ணா கிடாரி கண்ணா கோணா கண்ணு இது கண்ணோட எருமை என்ன ரேட் வருங்க ஐயா இது என்ன கடை இருக்குன்னா கோணா கண்ணா ஓனர் இது என்ன ரேட் வருங்க 12-13 ரேஞ்ச் சொல்றாங்க சரி ஓகே நம்ம அந்தல போனோம்மா டேய் டேய் மறலாதீங்க அண்ணா இது வீடு எடுத்துக்கலாமா பெரிய எருமை ஒன்று வந்திருக்காங்க அதுக்குள்ள கூட்டமா கும்பலா பிசினஸ் பண்ணிருக்காங்க ஐயா ஒரு பெரிய எருமை உணர்ந்திருக்காரு நல்ல ஆள் உட்காந்து சவால் இருக்கு எருமை என்ன வேலை வருங்க ₹45 அஞ்சு எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க வெட்டுமாடு அப்படியா என்ன ஒரே அடியா ஆஃப் பண்ணி விட்டீங்க இதோட முடிச்சிடலாம் ஒரேடியா வெட்டுமாட்டு சந்தைங்க திருப்பூர் சந்தை இங்கே வந்து வளர்ப்புக்கு நிறைய வாங்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க நல்ல ரகமான பிரீடுகள் இருக்கு நல்ல கண்ணு தேடி பிடிச்சி வாங்கினா கம்மி ரேட்டில் நல்ல தரமான கன்றுகளும் வாங்கலாம் ஆனால் இங்கே முக்காவாசி வெட்டுக்கு தான் போகுதுன்னு அவங்களே சொல்கிறாங்க நம்மளாக எதுவும் சொல்லலை இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சிடலாம் நண்பர்களே மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்